ஹாய் கைஸ் வெல்கம் டு பர்ஸ்ட் டெ நான் எம்ஜி எல்லாருக்கும் ராங் டர்ன் படனாலே ஒரு மூணு பேர் வந்து கொடூரமா கொலை பண்றதான் ஞாபகம் வரும் ஆனா இந்த படத்துல ஒரு தனியாக ஒரு வில்லேஜே இருக்கு அந்த மாதிரி அந்த வில்லேஜ் இருக்கு எல்லாருக்கும் தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தனியா ஒரு கோர்ட் இருக்கு தனியா ஒரு ஜட்ஜ் இருக்காங்க இந்த மாதிரி யாராவது காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது தப்பு செஞ்சாலோ இல்லை ஏதாவது பண்ணாலோ அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இவங்களே தனியாக தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த தண்டனை நார்மல் தண்டனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிலீஸ் ஆன ராங் டர்ன் இந்த படத்தை பக்கத்துக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆங்க movie குள்ள போலாம் இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் கார்ல வந்துருக்காரு இவர் பேரு தான் ஸ்காட் இவர் ஸ்டேட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவரோட பொண்ணோட போட்டோவை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு இதுதான் என் பொண்ணு என் பொண்ணு காணாமல் போயிட்டா காணாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரம் ஆகுது அவ லாஸ்டா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் கூட இந்த பிளேஸ் தான் வந்திருக்கா எனக்கு எப்பயுமே அடிக்கடி கால் பண்ணுவான் ஆனா லாஸ்ட் ஒரு ஆறு வாரமா எனக்கு கால் பண்ணவே இல்ல சோ எனக்கு தெரிஞ்சு அவ இங்க தான் எங்கேயோ காணாமல் போயிருப்பான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த போலீஸ்காரன் சரி ஓகே உங்களோட பொண்ணு மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் டீட்டெயில் எது கொடுங்க நான் அதை வச்சு மூவ் பண்றேன் ஃபர்தர் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஸ்காட் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க வந்து ரிசெப்ஷன் எடுக்கிட்ட இவங்க போட்டோ எல்லாம் காமிச்சு எல்லாம் எங்க தங்கிட்டு இருந்தா சொல்லிட்டு

போயிட்டு அப்படியே பாருக்குள்ள போறாரு பாருக்குள்ள போயிட்டு அங்க ஒர்க் பண்ற ஆளு கிட்ட இந்த மாதிரி இவங்க பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போட்டோ காமிக்கிறாரு அப்ப அந்த பார்ல வேலை செய்வேன் இவங்க எல்லாம் நான் பாக்கல சார் நிறைய பேர் வருவாங்க குடிச்சிட்டு போவாங்க யார் முடிஞ்சும் பாக்குறது என் வேலை என்ன வாங்க பாப்போம் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த பார்ல உட்காந்துருக்க வயசுனால என்ன யாராவது காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேக்கும்போது அப்ப காட் திரும்பி ஆமா என் பொண்ணு தான் காணாம போயிட்டா என் பொண்ணு அவன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணும் நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்கும்போது அப்ப அந்த வயசானவன் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க நார்த் பிளேஸ் போயிருப்பாங்க அந்த பிளேஸ் உள்ள போன யாருமே திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது நீங்க உங்க பொண்ணு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றான் இதனால கேட்டு வந்து உங்களுக்கு பசங்க இருக்காங்களா இந்த மாதிரி உங்க பசங்க காணாம போயிட்டா நீங்க வீட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும் இவன் கேட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வயசான ஏதோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான் அப்படியே அங்க கட் பண்ணி ஆறு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் கூட வந்து எல்லாருக்கும் ஹீரோயினுக்கு என்ன சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்போ ஜெனிஃபர் ஒரு கார்ல வந்து இருக்கா அந்த கார்ல மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அதுல ஜெனிஃபர் லவ் பண்ற பையன் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அவனோட பேர் வந்து டேரியஸ் அப்படியே அவங்களுக்கு பின்னாடி சீட்ல மில்லன்ற ஒரு பொண்ணு இருக்கா அப்புறம் அவளை லவ் பண்ற ஆடம் ஒரு பையன் இருக்கான் அப்படியே அவங்களுக்கும் பின்னாடி சீட்ல கிரே அண்ட் லூயிஸ் ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கே இப்படி இந்த ஆறு பேருமே இந்த கார்ல வந்து இருக்கும் இவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆகுது இந்த பஞ்சர் ஆன டயர் ஜெனிஃபர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா இவங்களை யாரோ ஒருத்தவங்க பாக்குற மாதிரியே காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெனிஃபர் டயரை மாத்திட்டு எல்லாருமே அந்த கார்ல ஏறி கிளம்பி ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சு அந்த டவுனுக்கு வராங்க அப்படியே வரவங்க அந்த ஊர் பாக்குறாங்க அந்த அந்த ஊர் கொஞ்சம் வீடா சைலண்டா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணதுக்காக வராங்க அப்ப அந்த ஹோட்டல இருக்கிற ரிசப்ஷன் லேடி ஜெனிஃபர் கிட்ட நீங்க நார்த் சைடு இருக்க காட்டுக்குள்ள போறதா இருந்தா நார்மலா எல்லாரும் போற ரூட்ல மட்டும் போங்க வேற எந்த வழியிலும் போயிடாதீங்க அப்படி மீறி ஏதாவது வழி மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காடு உங்களை பழி வாங்கிடும் சோ நான் சொல்றதா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோ அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்

கூட போங்க உங்களுக்கு ஏதாவது கைடு தேவைப்படுச்சுன்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஆனா தனியாக மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு பார்ல இருந்து வெளியே வராங்க அப்ப இவங்க காருக்கு பக்கத்தில் ஒருத்தன் நின்னுட்டு அந்த அந்த கார் கண்ணாடி வழியா உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான் இப்படி ஒருத்தன் பாத்துட்டு இருக்கிறத மத்தவங்க எல்லாரும் பாக்குறாங்க அப்ப ஆடம் அவங்க கிட்ட வந்து டேய் இங்க இருந்து கிளம்பி போறேன் என் வண்டியில நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தான் மரியாதைன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அசிசியமா திட்டிட்டு அவன் கையில அந்த பாட்டில தூக்கி அந்த ஆள் மேல அடிக்க பாக்குறான் இப்படி ஆடம் பண்ணதுனால அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடறான் அதுக்கப்புறம் நான் எடுத்து தூங்கத்துக்கு முன்னாடி ஜெனிஃபர் அவங்க அப்பா கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நான் சேஃபா தான் இருக்கிறேன் நீங்க எல்லாம் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா அப்படியே நைட் முடியுது அடுத்த நாள் காலையில ஜெனிஃபர் ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கா அப்ப ஒரு பொண்ணு பாக்குறா இவ பேரு தான் வந்து எடித் இந்த மாதிரி கையில ரெடி பண்ற கையில போற பேண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்ப ஜெனிஃபர் அவகிட்ட வந்து இது நீங்க ரெடி பண்ணுவீங்களா கையில அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு எடித் ஆமா நாங்க தான் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா அப்ப அவ பக்கத்துல ரூத்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அப்ப ஜெனிஃபர் அவளை பார்த்து ஹாய்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அங்க வந்து ஓடி போயிட்டு ஒரு பேண்ட் பாடி ஒளிஞ்சுக்கிறா அப்ப எடித்து சொல்றா அந்த பொண்ணு மத்தவங்க கிட்ட பேச மாட்டா கொஞ்சம் பயம் அவளுக்கு அப்படின்னு சொல்றா அதுக்கு ஜெனிஃபர் நானும் அப்படிதான் அந்த சின்ன வயசுல போக சரியா அப்படின்னு சொல்லி இந்த பிரேஸ்லெட் ரேட் என்ன கேக்கும்போது அதுக்கு எடுத்து டென் டாலர் சொல்லும்போது போது டென் டாலர் கொடுத்து அங்க வந்து கிளம்பி போயிடும் இப்படி வெளியே போகும்போது எடுத்து கொஞ்சம் ஊத்து பார்த்துட்டே இருக்கிறா அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ எல்லாருமே அவங்க ரூமுக்கு முன்னாடி ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்போ அவங்களோட காரை ஹோட்டல் முன்னாடி நிப்பாட்டிட்டு இவங்க நடந்து போகிறாங்க இவங்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்த்துன்னு மென்ஷன் ஆயிருக்கு இவங்க உள்ள அன்றானதுக்கு அப்புறம் அந்த காட்டை காமிக்கிறாங்க அந்த காடு ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது இந்த காட்டுக்குள்ளே யாருமே இல்லை அது மாதிரி காமிக்கிறாங்க இப்படியே உள்ள பண்ணுவாங்க அந்த காட்டில் இருக்க எல்லா பிளேஸுமே சுற்றி பார்க்குறாங்க அப்படியே கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ டேரியஸ் எல்லாருக்கிட்டையும் டைஸ் இப்போ நம்ம சிவில் வார் நடந்த இடத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது மற்ற எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜெனிஃபர் மட்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்போ டேரிஸ் வந்து ஏன் கேட்கும்போது

சவுண்ட் ஒரு பிளேஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய மரத்தோட கட்டை இவங்களுக்கு இடிக்கிறதுக்காக அப்படியே குண்டுக்குனே வருது இதை பார்த்தோன்னு எல்லாருமே தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே இந்த பக்கம் ஓடுங்க அந்த பக்கம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியே பிரிஞ்சிடறாங்க இப்படி ஓடும் போது எல்லாருமே கால் ஸ்லிப் ஆகி டமால் டமால் கீழே விழுவாங்க கீழே விழுந்தாலும் கூட அது சர்வல் பிளேஸ்னால எல்லாரும் உருண்டுனே போயினே இருக்காங்க இப்படி எல்லாரும் உருண்டு போயினே இருக்கும்போது கேரி மட்டும் ஒரு மரத்துல ஸ்டக் ஆகி நிப்பான் அப்ப திரும்பி பார்க்கும்போது அவன் மேல அந்த மரம் மோதிர மாதிரி வரும் அதனால அவன் செம்மையா கத்துவான் அப்படியே அங்க கட் பண்ணி மத்தவங்க எல்லாருமே காமிக்கிறாங்க எல்லாருக்கும் செம்மையா அடிபட்டு இருக்கு எல்லாரோட மூஞ்சிலையும் கை காலையும் ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு அப்ப மத்த எல்லாரும் யாரையும் லூயிஸ் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க அப்ப லூயிஸ் ஒரு இடத்த பார்த்து அழுதுகிட்டே இருப்பான் இது மத்தம் வந்து பாக்குறாங்க அப்படி பயந்துறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரி மேலேயே வந்து இந்த மரம் சாஞ்சதுனால கேரி வந்து ஃபுல்லா நசிங்கிட்டான் மூஞ்சு அப்படியே அப்படி கொடூரமா நசிங்கி போய் கிடக்குது இது பார்த்தவொன்னா மத்தவங்க எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க அப்ப ஆடம் லூயிஸ் கிட்ட வந்து வாடா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப லூயிஸ் நான் எதுக்கிட்ட வரணும் நான் லவ் பண்ணவன் நீங்க செத்து போய் கிடக்குறான் நான் எதுக்கு வரணும் நான் வரமாட்டா அப்படின்னு சொல்றான் அப்ப ஆடம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அவனை சமாதானம் படுத்திட்டு அவனை அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க அப்படியே அங்க இருந்து எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது போது சடனா மழை வருது அதனால எல்லாருமே அன்னைக்கு நைட்டு அவங்க இருக்கிற ப்ளேஸ் பிளேஸ்லயே டென்ட் போட்டு தங்குறாங்க இப்படி இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது போது அப்ப மிட் நைட் டைம்ல ஜெனிஃபர் சடனா மொழி போயிருது அப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்க டென்ட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதுனால எழுந்து டென்டுக்கு வெளியே யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் இந்த இடி இடிக்கிறதுனால அது வெளிச்சம் படுது அந்த வெளிச்சம் படுறதுனால இந்த டென்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது இதை பார்த்த உடனே ஜெனிஃபருக்கு பயம் வருது திருப்பி வந்து ஒரு இடி இடிக்குது ஆனா அந்த இடி இடிக்கும் போது அந்த இடத்துல யாருமே இல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான் அப்படியே அடுத்த நாள் காலை விடியுது விடிஞ்ச உடனே அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அப்ப ஆடம் வந்து மில்ல அங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு மத்தவங்க எல்லாரும் நான் மில்ல பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஜெனிஃபர் மேபி ஏதாவது பாத்ரூம் போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவளை தேடுங்க அவ எங்கேயாவது இருப்பான்னு சொல்றதுனால மத்தவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது போது அப்ப டேரிஸ் வந்து ஒரு கல்வெட்டு பார்த்து மத்தவங்க எல்லாரும் கூப்பிடுறான் மத்தவங்க வந்து படிக்கும்போது போது அதுல வந்து பவுண்டேஷன் இருக்கு இந்த ஒரு கல்வெட்டு வேர்ல்டு ஒர்க் மாதிரி வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் அவன் படிச்சு பார்க்கும் அப்ப லூயிஸ் அவங்க கிட்ட வந்து கேஸ் என்னோட போனை பாத்தீங்களா என் போன் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றான் உடனே எல்லாரும் போயிட்டு அவங்க போனை செக் பண்ணி பாக்குறாங்க அவங்களோட போன் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அப்ப ஜெனிஃபர் சொல்றான் நான் மிட் நைட் எழுந்து பார்க்கும் நம்மளோட டென்ட்டு வெளியே யாரோ ஒருத்தவங்க நோட்டம் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனா அது என்னோட கற்பனை நினைச்சு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆடம் சொல்றான் நம்ம யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் நம்ம கிட்ட இருந்த போனையும் மில்ல வாங்கி தூக்கி இருப்பாங்க உடனே அவளை கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு ஆடம் அவரோட பேரை கத்திக்கிட்டு மில்ல எங்க இருக்க மில்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு மத்தவங்க எல்லாரும் மில்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க இப்படி தேடிட்டே இருக்கும்போது போது ஜெனிஃபர் அந்த ரூத்ன்ற சின்ன பொண்ணை பாத்துறா இதை பார்த்த உடனே ஜெனிஃபர் நீங்க என்னம்மா பண்ற நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அதுக்கு அந்த சின்ன பொண்ணு எந்த ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறா அந்த டைம் ஆடம் அவகிட்ட வந்து யார் இந்த பொண்ணு இவன் என்ன பண்றா அப்படி கேட்கும் போது அப்ப ஜெனிஃபர் சொல்றா நான் மார்னிங் ஒரு பிரேஸ்லெட் வாங்கின அப்பதான் அந்த பொண்ணு பார்த்தா அப்படின்னு சொல்றா உடனே ஆடம் அந்த பொண்ணு கிட்ட நீ மில்லன்ற பொண்ணு பாத்தியா நீ ஏதாவது பண்ணிட்டே பார்த்தா அப்படின்னு சொல்றா உடனே ஆடம் அந்த பொண்ணு நீ மில்லன்ற பொண்ணு பாத்தியா நீ ஏதாவது பண்ணிட்டே அந்த பொண்ணு

போறான் ஆனா அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கிறது பார்த்து பயப்படுறான் அப்ப டேரிஸ் மற்ற ரெண்டு பேரு அந்த பாம்பை மட்டும் எடுத்துட்டா கண்டிப்பா நான் உள்ள போய்ட்டு போயிட்டு நடக்கிறது பாத்துருவேன் அந்த ஆடம் அப்படியே காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றான் அப்ப ஜெனிஃபர் மற்ற ரெண்டு பேரு நான் சொல்றது மொழி கேக்குறீங்களா இங்க எவ்வளவு ப்ரௌட் நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த காட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளவு ப்ரௌட் நம்மளுக்கு வரப்போது நம்ம உடனே இங்க இருந்து கல்வி போறது நம்மளுக்கு நல்லது நம்ம டவுனுக்கு போயிட்டு டவுன்ல இருந்து நிறைய பேர் கூட்டு வந்து இவனை காப்பாத்தலாம் அதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்றதுனால மற்ற ரெண்டு பேரும் சரி ஓகேன்னு சொல்றாங்க இப்ப ஆடம் இந்த தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அடையாளத்துக்காக ஜெனிஃபர் அவ்வளவு டிரெஸ் எடுத்து ஒரு குச்சில மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்படியே போனவங்க ஒரு பாடடைஞ்ச மாதிரி ஒரு வீட்டை பாக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள பொறுமையா என்ட்ரா வராங்க என்ட்ராயை பார்க்கும் அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேக் இருக்கு எக்கச்சக்கமான போனு கண்ணாடி இதெல்லாம் பார்த்து மத்தவங்க எல்லாருக்கும் இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி சவுண்ட் கேக்குது அதனால மத்த மூணு பேரும் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க ஒளிஞ்சிட்டு யாரும் வரன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த டைம் டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டு மாஸ்க் போட்ட ரெண்டு பேர் ஆடமோட காலை கையை கட்டிட்டு அவன ஒரு கொம்பு வச்சு தூக்கி போறாங்க இதை பாக்குற மூணு பேரும் அது ஆடம் தான் அவன் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அப்ப அந்த மூணு பேரும் கையில வெப்பன் எடுத்துட்டு வந்து இந்த மாஸ்க் போட்டு ரெண்டு பேர் கிட்ட அவனை கீழே இருக்கீங்க இல்லைன்னா அவங்க அடிச்சு சாவடிச்சு சொல்றதுனால அவங்க ரெண்டு பேரும் கீழே இறக்கிட்டு அவங்க வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க ஆனா இதை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல அந்த டைம் பார்த்து ஆடம் அவனோட கட்டெல்லாம் ஊத்துட்டு அவன் கையில ஒரு பெரிய கட்டை எடுத்து அந்த மாஸ்க் போட்டிருக்க ஒருத்தவனை தலையில அடிச்சு அடிச்சு தலையை பிதிக்க எடுத்து சாவடிக்கிறான் இதை பார்த்து மாத்த எல்லாம் வரும் அடிக்காரா அடிக்காரன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இவன் இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனோட தலையை அடிச்சு அடிச்சு பிதிக்க எடுக்கிறான் அப்ப ஆடம் இன்னொரு மாஸ்க் போட்டு எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவன் காணாம போயிட்டான் அப்ப ஜெனிஃபர் எதுக்கு அவன் அடிச்சு அப்படி கேட்கும்போது அதுக்கு ஆடம் இவங்க தான் மில்லாவை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான் அந்த டைம்

என்ன கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீ எங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் வந்து பார்த்தா ஆடம் வந்து உன்னை அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கான் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறா அப்ப ஜெனிஃபர் ஆடம் கிட்ட நீ ரீசன் இல்லாம ஒருத்தனை கொலை பண்ணிருக்கியா இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கேட்கும்போது அதுக்கு ஆடம் சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிராப் வச்சு எடுத்து என்னோட கை கார் ரெண்டுத்தையும் கட்டி போட்டு என்னை எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல இப்படி தூக்கி மூலம் இவங்க என்ன சாவடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு மத்தங்க எல்லாரும் சரி ஓகே நீ பண்ணது கரெக்ட்டா அப்படின்றாங்க ஆனா ஜெனிஃபர் ஆல இவன் பண்ணது அக்செப்ட் பண்ணிக்க முடியல இவன் ஒரு கொலை பண்ணான்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா அப்ப டேரி சொல்றான் மாஸ்க்கு மாட்டின ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான் கண்டிப்பா ஆள் நிறைய பேர் கூட்டிட்டு வருவான் அதனால நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் வாங்கன்னு சொல்றதுனால எல்லாரும் அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டிராப்ல டேரிஸ் வந்து கால வச்சிருக்கான் இப்படி வச்சதனால அந்த ட்ராப் வந்து ரிலீஸ் ஆகி டேவிடோட ஷோல்டர் வந்து குத்திருது ஆனா டேரிஸுக்கு பெரிய அடி எதுவுமே படல அப்ப மில்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு அவனுக்கு சும்மா ஒரு கட்டு போட்டுட்டு அப்படியே திருப்பி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த மாஸ்க் போட்ட மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்து பக்கத்துல மறைஞ்சுக்கிட்டு மரம் மாதிரியே இருக்காங்க அப்ப லூயிஸ் மேடை வந்து அவனை தூக்கிடுறாங்க அப்ப ஜெனிஃபர் திரும்பி பாத்துட்டு லூயிஸ் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லூயிஸை காணும் அப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு நிறைய பேர் மாஸ்க் போட்டு வர மாதிரி ஆடம்க்கு ஃபீல் ஃபீல் ஆகுறதுனால அப்ப ஆடம் இங்க நிறைய வராங்க நிறைய வராங்க எல்லாம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ஓட ஆரம்பிக்கிறான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு மில்ல ஓடிட்டு இருக்கா அப்ப ஜெனிஃபரும் டேரிஸும் பாத்தீங்கன்னா அப்படி சைலண்டா நிக்கிறாங்க டேரிஸ் ஒரு கண்ணுக்கு யார் இருக்கான்னு சொல்லி தெரியல ஆனா சடனா ஒருத்தவன் மாஸ்க் போட்டுவன் பூமியில இருந்து எழுந்துகிற மாதிரி எழுந்துகிறான் இதை பார்த்தவன டேரிஸ் ஜெனிஃபர் வா ஓடலாம் ஓடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஆடம் பின்னாடியே ஓடி போன மில்ல ஆடம் என்னைய கூட்டுன்னு போ நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறா அப்படியே போறவ ஒரு சின்ன பள்ள மாதிரி வச்சிருக்காங்க டிராப் அந்த டிராப்ல உந்துடுறான் அப்போ ஆடம் அவளை பாக்கலாம்னு வரான் வந்து பாக்கும்போது அந்த பள்ளத்துக்குள்ள நிறைய குச்சிங்க பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கு அந்த எல்லா குச்சிலையும் அவரோட கால் கை ஷோல்டர் இடுப்புல எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த குச்சி சொறி வச்சு ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கிறா அப்ப ஆடம் கிட்ட ஆடம் தயவு செய்து என்ன காப்பாத்து என்ன எப்படியாவது தூக்கிட்டு போயிரு என்ன எங்க விட்டுறாத அப்படின்னு சொல்றா ஆனா அதுக்கு ஆடம் மில்ல நீ இப்படியே இரு நான் டவுனுக்கு போயிட்டு நிறைய பேர் கூட்டு வந்து என்ன காப்பாத்தன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து ஓடிடுறான் அப்படி ஓடி போகும்போது மில்ல கத்துறா ஏ என்ன ஏண்டா விட்டுட்டு போற காப்பாத்தன அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா அந்த டைம் ஒருத்த மாஸ்க் போட்டவன் வந்து அவளை அம்ப விட்டு சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் மேடம் ஓடி இருக்கும் போது அவன் ஓடி வந்துட்டு இருக்க அந்த வழியில ஒரு வேற யாரோ ஒருத்தவங்க ட்ராப் மாதிரி செட் பண்றாங்க அதுல கால் தடிக்கு டமால் கீழே வரான் அப்ப அவனோட தலையில யாரோ ஒருத்த கோணி திணி போட்டு அவன் தர தரணும் வயசு போறான் இந்த பக்கம் டேரிசன் ஜெனிஃபரும் தப்பிச்சு ஓடி போய் நிறைய கல்லுங்க இருக்கும் அந்த கல்லுக்கு நடுவுல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படி ஒழியும் போது யாரோ ஒருத்தவன் டக்குனு டேரிஸ் மேல தூக்கிறான் ஒரே கையால அவளதான் இதை பார்த்து பயந்து போன ஜெனிஃபர் யார் இருக்கா யார் மேல இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா அப்படியே திரும்பி பார்க்கும்போது இப்படிதான் மாஸ்க் போட்டு ஒருத்தவங்க சாப்பிடு அடிச்சிடறான் இவன் அடிச்ச அடியில் ஜெனிஃபர் மயங்கே போயிடறான் அதுக்கப்புறம் ஜெனிஃபர் காமிக்கிறாங்க ஜெனிஃபர் இப்ப ஏதோ ஒரு இருட்டான பிளேஸ்ல உக்காந்து அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க மேல இருக்க டோர் திறக்கறாங்க இதை திறக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா எடித்து வந்து பத்து ரூபா கொடுத்து ஒரு ப்ளேஸ் வாங்கினா பாத்தீங்களா திறந்துட்டு ஜெனிஃபர் வந்து சாப்பாடு கொடுக்குறா சாப்பாடு உடனே ஒரு ஏனி போட்டு மேல வர சொல்றான் அதனால ஜெனிஃபர் இருந்து மேல வர மேல வந்து பார்க்கும்போது இவங்க கருத்து தீக்கணும் வந்து எல்லாருமே எங்கதான் இருக்காங்க ஆனா அதுல மட்டும் செத்து போயிட்டா இல்ல மற்ற நாலு பேருமே இங்கதான் இருக்காங்க இவங்க கோன்னு துணி மாட்டிட்டு எடித் கூட வாங்க சொல்றா அதனால எல்லாரும் எடித் போயிட்டு இருக்கு அப்படி போகும்போது ஒரு வில்லேஜுக்குள்ள போறாங்க போறாங்க எப்படி வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் டெவலப்பே ஆகாம ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ்ல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த கோணி தொழில் வழியா நம்ம ஜெனிஃபர் பாத்துக்கிட்டே இருக்கிறா அப்படியே எல்லாரையும் ஒரு ரூம் கூட்டு வந்து முட்டி போடுங்க சொல்றாங்க அதனால எல்லாரும் முட்டி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூணு சேர் இருக்கு அந்த மூணு சேர்ல உட்காரத்துக்கு நல்லா இந்த மிருக தோல்னால மாஸ்க் போட்ட நிறைய பேர் வராங்க அப்ப இவங்களுக்கு ஒரு தலைவர் வந்து அந்த சீட்ல உட்காடுறான் அப்ப அந்த ஹெட் சொல்றான் இது வந்து கோர்ட் நீங்க எல்லாம் குற்றவாளிங்க இப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஹீரோயின் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த

சொன்னாங்க நீ என்ன பார்க்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ மோர்கன் சொல்றான் நானும் என் பிரதர் சாமுவல் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டில் வேட்டை இடத்துக்காக போனோம் அப்போ நாங்கள் செட் பண்ண ட்ராப்ல இந்த ஆடம் பையன் மாட்டிக்கிட்டான் இவன் மாட்டி இவனுக்கு ரொம்ப அடிப்பட்டதுனால சரி ஓகே இவனை தூக்கிட்டு போயிட்டு இவ இருந்த இடத்துல விட்டலான்னு சொல்லிட்டு இவனோட கையும் காலையும் கட்டி போட்டு இவன் எங்கே இருந்தா நான் அங்கே கூட்டு போய் உரத்துக்காக போனோம் அப்படி போற வழியில் இந்த மூணு பேரும் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்போ நான் இவங்க கிட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன் பட் இவங்களுக்கு புரியல அப்போன்னு பார்த்து இந்த ஆடம் ஒரு பெரிய கட்டை எடுத்து என் பிரதர் சாமுவல் தலையில அடிச்சு அடிச்சு சாவடிச்சான் இவன் அடிச்சு அடியில் என் பிரதரோட தலை தூக்கு நூறா உடஞ்சு போச்சு அந்த அளவுக்கு

கோர்ட்டோட விதிமுறையில மீறிட்ட போய் சொன்னதுனால கண்டிப்பா உனக்கும் வந்து தண்டனை கிடைக்க போது அப்படின்னு சொல்றான் அப்ப ஜெனிஃபர் ஹெட் கிட்ட ஆடம் வந்து கொலை பண்ணல அவன் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணா நாங்க பார்க்கும் போது உங்க ஆளுங்க மாஸ்க் போட்டுருந்தாங்க ஒருவேளை நீங்க கடத்தி கொண்டு போய் சாவடிப்பீங்க நினைச்சேன் அதனால ஆடம் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இவனை அடிச்சா செத்து போயிட்டான் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஹெட் எழுந்து நீங்க இதுக்கு முன்னாடி எங்க ஆளுங்களை மீட் பண்ணிருக்கீங்களா எங்க ஆளுங்க கூட பேசிருக்கீங்களா எங்க ஆளுங்க உங்களை ஏதாவது டாச்சல் பண்ணாங்களா உங்களை அடிச்சாங்களா இல்ல உங்களை ஏதாவது ஒன்னு பண்ணாங்களா எதுவுமே இல்லாம நீங்களே டிசைட் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்றான் அவ்வளவுதான் இப்போ இவன் பண்ண தப்பு

வந்து ஒரு இருட்டான ஜெயில் இருக்கு அந்த ஜெயில நீங்க லைஃப் லாங் இருட்டிலேயே வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கான் அதனால அந்த ஹெட் என்ன பண்றான் நல்ல பழுக்க பழுக்க காய்ச்சின கம்பி எடுத்து அந்த லூயிஸோட கண்ணுல வச்சு ரெண்டு கண்ணுமே ஓட்டையாக்குறான் ஓட்டையாக்கிட்டு அவன் அந்த இருட்டு ரூம்ல தூக்கி போடுறான் அதுக்கப்புறம் டேரிஸோட கண்ணி இந்த மாதிரி ஓட்ட போலான்னு வரும்போது அப்ப ஜெனிஃபர் சொல்றா நீங்க எதுக்கு எங்களை யூஸ் பண்ணிக்க கூடாது இவன் இருக்கானே இவன் வந்து ரொம்ப தர்மசாலி இவன் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கான் இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து போயிட்டு ஹெல்ப் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் அதனால இவன் வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் இவன் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீங்க டெவலப் ஆகலாம்

இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க இருக்க கல்ச்சர் எல்லாம் நீங்க கடைபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரெண்டு பேருமே நாங்க கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்றதுனால இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணாம இவங்க வில்லேஜ் சேர்த்துக்கிட்டாங்க அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஒரு ரூமுக்குள்ள போக சொல்றா எடி அவளும் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட் தான் இருக்கான் இப்போ அந்த ஹெட்டுக்கு இவ மனைவியா இருக்க போறா இதுக்கப்புறம் இப்போ ஜெனிஃபர் என்ன யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னதுனால ஹெட் வந்து இவ்ளோ பொண்டாட்டையே எடுத்துக்கிட்டான் இப்போ பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மிஸ் ஆன ஸ்டோரி இப்போ அகைன் ஜெனிஃபரோட அப்பா வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ரிசப்ஷன் லேடி அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற மலை மேல ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த வில்லேஜ்ல நிறைய பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா அவங்க எல்லாம் யாருன்னு ஸ்காட் கேட்கும் அந்த வில்லேஜோட பேரு தி ஃபவுண்டேஷன் நைன்டீன் பிப்டி நைன் வேர்ல்டு வார் டைம்ல அமெரிக்கா வந்து தோக்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னதான் அமெரிக்கா அழிஞ்சாலும் நம்ம திருப்பி அமெரிக்கா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ள இருக்க மலை மலை போயிட்டு தங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த காட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ இது வரைக்கும் அவங்க திரும்பி வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு மோசமான ஆளுங்க அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த லேடி சொன்னதுனால அவரோட பொண்ணு காப்பாத்தியே அதனால அடுத்த நாள் காலையில எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்ப அந்த லேடி வந்து சரி ஓகே நீங்க தனியா போதீங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஒருத்தன் காமிக்கிறேன் அவன் வந்து இந்த காட்டுக்குள்ள போட்டு கைட் பண்ணுவான் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் கூட்டணும் வந்து இவன் தான் அவன் சொல்லிட்டு காமிக்கிறான் அப்ப அவன் கிட்ட ஸ்கார்ட் காசு கொடுத்துட்டு இப்போவே நம்ம அந்த ஃபவுண்டன் குரூப் கண்டுபிடிங்க வாங்க அப்படின்னு சொல்றதுனால அதனால அவனும் அவன் கூட வந்த ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள இப்படி ஸ்காட் இவங்க ரெண்டு பேரும் கூட்டம் பண்ணி இருக்கும்போது அப்ப அந்த கைட் பண்றவன் இதுதான் ஃபவுண்டேஷன் குரூப் கிரியேட் பண்ண ட்ராப்னு அப்ப அந்த ட்ராப் எப்படி ஒர்க் அவுட் சொல்லிட்டு காமிக்கிறான் அவங்களுக்கு சோ இதனால நம்ம ஒழுங்க கேர்ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கீழே பாத்துட்டே வாங்க அப்படின்னு சொல்றான் இவங்க இப்படி பேசிட்டே வரும்போது இவங்க கூட வந்து அவங்க பாட்னர் பண்றான் ஒரு பள்ளத்துல ஊழ்ந்துறான் அந்த பள்ளத்துல ஊழ்ந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவனை தூக்கிட்டு இருக்காங்க இருக்காங்்

பார்த்துட்டு அவங்க யாராவது இருக்காங்களா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவனை யாரோ வந்து அடிச்சுட்டு அவன் தாத்தாருன்னு உள்ள எடுத்து போறாங்க உள்ள எடுத்துன்னு போயிட்டு அவங்க போட்டுருக்க மாஸ்க் அவுக்குறாங்க அது வேற யாரும் கிடையாது டேரியஸ் தான் இதை பார்த்த உடனே ஸ்கார்ட் வந்து என்ன டேரியஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன எதுக்கு அடிச்சு அப்படி சொல்லி இருக்கான் அப்போ நிறைய பேர் அந்த ஸ்காட்டை சுற்றி வரதுனால இதனால பயந்து போன ஸ்கார்ட் அவன் கையில கண்ணை எடுத்துட்டு உங்க எல்லாரையும் சுற்றுவேன் சுற்றுன்னு சொல்லிட்டு மேட்டி நேருக்குறான் அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க ஒரு அம்பு விட்டு அவங்க கையில குத்துறாங்க அது வேற யாரும் கிடையாது ஜெனிஃபர் தான் இப்போ ஜெனிஃபர் டேரியஸ் டோட்டலா அந்த வில்லேஜ் இருக்கிற மக்கள் மாதிரியே மாறிட்டாங்க அப்போ ஸ்கார்ட் அவன் பொண்ணு கிட்ட ஜெனிஃபர் நீ எதுக்கு இப்படி பண்ற என்னாச்சு ஒன்னு கேட்கும் போது அப்போ அந்த ஃபவுண்டேஷன் ஹெட் வந்து இவ உன் பொண்ணு கிடையாது பொண்டாட்டி இவனும் வந்து எங்க டீம்ல ஒருத்தி ஆகிட்டான் இனிமே வந்து அவன் பொண்ணாக பொண்ணா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல பூட்டி வச்சுருவாங்க இவனு உள்ள எப்படியாவது வெளியே பார்க்குறான் பாக்குறான் ஆனா இருக்க இடத்துக்கு மேல இருக்க டோர்ல நிறைய கல்லுங்களை போட்டு இவனை உள்ளே லாக் பண்ணிட்டாங்க இதே டைம் ஜெனிஃபர் காமிக்கிறாங்க இப்ப ஜெனிஃபர் கிட்ட அந்த ஃபவுண்டேஷன் ஹெட் உங்க அப்பா வந்திருக்காரு நீ வந்து உங்க அப்பா கிட்ட போயிருவா அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு ஜெனிஃபர் நான் ஆல்ரெடி என்னோட வழியை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபவுண்டேஷன் ஹெட் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான் அப்படியே கொஞ்சம் மிட் ஆகுது இந்த மிட் டைம்ல ஜெனிஃபர் அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க அப்பா வரலி பண்ணி வாங்க தப்பிச்சு போயிடலாம் இதுதான் டைம் சொல்லி அவரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த டேரி சர்க்கிள் பிளேஸ்க்கு போறா டேரி சர்க்கிள் பிளேஸ்க்கு போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்ட வாடேரியஸ் நம்ம இப்ப தப்பிச்சு போயிடலாம் இதுதான் டைம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப டேரியஸ் என்னெல்லாம் முடியாது எனக்கு இங்க செட் ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் இங்க இருந்து மாட்டேன் நீ வேணும் தப்பிச்சு போ நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் நீ போயிட்டு லைஃப் சந்தோஷமா அப்படின்னு சொல்றான் இதனால ஜெனிஃபரன்ஸ் காட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு போலாம் ட்ரை பண்ணும்போது அவங்களோட மெயின் டோர் வந்து பூட்டி இருக்காங்க இந்த மெயின் டோர் எப்பவுமே பூட்ட மாட்டாங்க இப்ப ஏன் பூட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்ல இருக்கும்போது அந்த டைம் ரூத் வரா ரூத் வந்த உடனே ஜெனிஃபர் ரூத்துக்கு கிட்ட போயிட்டு நீ அடிக்கடிக்கு இந்த காட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருவேன் ரூத்துக்குள்ள போறதுக்கு ஷார்ட் ரூட் இருக்காமா வேற ஏதாவது வழி இருக்கான காட்டு அப்படி சொல்லும்போது அதுக்கு ரூத்து சைக்கிளே என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா அதனால இவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட போறாங்க இப்படி போனவ அந்த இருட்டா இருக்கிற நிறைய பேர் வந்து கண்ணுல ஓட்ட போட்டு உள்ளத்துக்கு போடுவாங்க பாத்தீங்களா அந்த பிளேஸை காமிக்கிறா இது உள்ள போங்க அப்படின்றா அந்த டைம் ஜெனிஃபர் ரூத்து கிட்ட நீ என் கூட வந்துடுறியா நம்ம எங்க தப்பிச்சு போல அப்படின்னு சொல்லும் அதுக்கு ரூத் நான் வரல அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த இருட்டா இருக்கிற ரூம் வழியா தப்பிச்சு போயினே அப்படி போகும்போது டூரிஸ்டா வந்து எல்லாருமே இங்க தான் இருக்காங்க பாருக்கு எல்லாருடைய கண்ணை நோண்டி காலை உடைச்சி காலை அறத்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா அப்படி ஊனமாக்கி இந்த இருட்டா ஒரு ரூம்ல தள்ளி விட்டுருக்காங்க இந்த டூரிஸ்ட் வந்து எல்லாருமே இந்த ரூமுக்குள்ள மாடிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஜெனிஃபரும் அவங்க அப்பாவும் பாத்துக்கிட்டே வராங்க அப்படியே வரவங்க லூயிஸும் பாத்துறாங்க இப்ப லூயிஸோட கண்ணு பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கிறதுனால லூயிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவன் கஷ்டப்படுறத பாக்க தாங்க முடியாம ஜெனிஃபர் அவனை சுட்டு சாப்பிடுச்சுட்டு இப்படியே அந்த இருட்டு ரூம்ல வெளியே வந்து பாக்கும்போது நடுவில் ஒரு பெரிய பழம் இருக்குது அந்த பழத்தை தாண்டா மாட்டேன் அவங்களால வேற ஒரு பிளேஸுக்கு போக முடியும் இப்ப அந்த பழத்தை எப்படி தாண்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு சவுண்டு கேக்குது ஜெனிஃபருக்கு அப்ப ஜெனிஃபர் சைலண்டா இருங்கப்பா யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி கேக்குதுன்னு திரும்பி பாக்குறா அந்த டைம் எடுத்து வந்து ஜெனிஃபர் பிடிச்சி அடிக்கும்போது அப்ப ஜெனிஃபர் எடித்து மேல இருந்து கீழே விழுறாங்க கீழே விழும் போது எடித் மேல ஜெனிஃபர் விழுந்துடுறா அதனால ஜெனிஃபர் சின்ன அடியோட தப்பிச்சுட்டு அங்க இருந்து எப்படி வெளியே போகும் சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கா இதே டைம் ஸ்காட் நான் பண்றாரு ஜெனிஃபர் எங்கம்மா போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளை தேர்தலுக்காக மேல இருந்து கீழே வந்து இருக்காரு கீழே வந்து தெரியிட்டு இருக்கும் அதே டைம் ஜெனிஃபரும் அவங்க அப்பாவை தேர்தலுக்காக போயிட்டு இருக்கிறா அந்த டைம் ஆபிஸ் ஜெனிஃபர் புடிச்சிட்டு அவளை கெடுக்கிறதுக்காக வரான் அப்ப ஜெனிஃபர் அவன் கையில வச்சு கத்தியை வச்சு இவனை குத்தி குத்தி சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஸ்காட் இந்த காட்டுல இருந்து எப்படியா தப்பிக்கணும் ஓடி வந்து இருக்காங்க இவங்களுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வழி தெரியவே மாட்டேங்குது வழி தேடி தெரிஞ்சுட்டு இருக்க டைம்ல கரெக்டா

தூக்கி போடுறான் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது ஆனால் என்ன தான் எரிஞ்சாலும் இந்த ஹெட் வந்து இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வரவே இல்லை அப்படியே விட்டுடுறான் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த டைம் ஜெனிஃபர் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராவரா அப்போ அந்த ஹெட்டும் ரூத்து உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னா சமோஷாக நிற்கிறான் அப்போ ஜெனிஃபரோட சித்தி இவங்க தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக வந்த நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபருக்கு என்ட்ரோ கொடுக்குறான் ஆனால் ஜெனிஃபருக்கு எதுவுமே புரியல இவங்க எப்படி இங்கே வந்தாங்க இவங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சம்மா ஷாக்ல நிற்கிறான் அப்போ ஜெனிஃபர் நான் பாத்ரூம் போயிடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வாமிட்லாம் பண்ணிட்டு அவர் ரூம்ல இருந்து ரெண்டு கத்தி எடுத்துன்னு வரா அப்ப அந்த ஹெட் கிட்ட எங்க வீடு வெளியே போற அப்படின்னு சொல்றா அப்ப அந்த ஹெட் உன் கையில இருக்க கத்தி நீ கீழே போல உன் ஃபேமிலி மொத்தமா நான் சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்றான் இது கேட்ட உடனே ஜெனிஃபரோட சித்தி மூஞ்ச பாக்கணுமே அப்ப அந்த ஹெட் என் கூட கிளம்பி வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அப்ப ஜெனிஃபர் நான் வந்தானே நீ என்ன சாவடிக்க மாட்டேன்னு நினைச்சு அப்படின்னு கேக்குறா அதுக்காக அவன் கண்டிப்பா உன்னை சாவடிப்பேன் ஆனா அவனோட வயத்துல என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தை நீ பெத்து கொடுத்ததுக்கு தான் நான் அவன சாவடிக்க போறான் அப்படின்னு சொல்றான் அப்ப ஜெனிஃபர் அவ கையில வச்சிருக்க கத்தி தூக்கி விடுறா அப்ப அந்த ஹெட் வந்து மிஸ் ஆயிடுறான் அப்ப ஜெனிஃபர் இன்னொரு கத்தி எடுத்து குத்தலான்னு வரும்போது அந்த ஹெட் அவளை தூக்கி அடிச்சிடறான் அதுக்கப்புறம் ஹெட் அந்த கத்தி எடுத்து ஜெனிஃபரோட கத்தி அவங்க தம்பி ரெண்டு பேருமே சாவடிக்கிறான் அந்த டைம் ஜெனிஃபர் கையில் வச்சிரு கத்தி எடுத்து அந்த ஹெட்டோட தலையில குத்தி குத்தி சாவடிக்கிறான் சாவடிச்சு முடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னால இவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அப்ப ஜெனிஃபர் சுத்தி ஜெனிஃபர் உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப ஜெனிஃபர் இவன் அட்டாக் பண்ண வந்த என்ன பண்ணுவான்னு சொல்லி திங்க் பண்ணிருக்கா அதுதான் வந்து இவளுக்கு இலியூஷன் மாதிரி வந்திருக்கு அப்ப ஜெனிஃபர் அவங்க தம்பி கிட்டயும் சித்தி கிட்டயும் நான் இவர்கிட்ட பேச போறேன் தனியா தயவுசெய்து நீங்களே உள்ள போறீங்க சொல்றதுனால அதனால மூணு பேரும் உள்ள போறாங்க அப்ப ஹெட் ஜெனிஃபர் கிட்ட நீ என் கூட வரதுக்கு ரெடியா உங்க வயத்துல என் குழந்தை வந்துட்டு அந்த குழந்தை எனக்கு வேணும் அதனால நீ என் கூட வான்னு சொல்றான் என் ஃபேமிலி உன்னால எதுவுமே ஆக நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் அவங்க கூட வரேன் சொல்றதுனால அதுக்கு அந்த ஹெட்டும் சரி ஓகே என்னாலும் உன் ஃபேமிலிக்கு எதுவுமே ஆகும் சொல்லிட்டு ஜெனிஃபரை கூட்டிட்டு போறான் இப்படியே போனவ ரெடியா ஒரு வேன் நிப்பாடி வச்சிருக்காங்க அந்த வேன்ல ஏத்திக்கிறாங்க வேன்ல ஏத்திட்டு அப்படியே இருந்து கிளம்புறாங்க இப்படியே அந்த வேன் போயிட்டே இருக்கும்போது அந்த வேன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகுது ஒரு காரை போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது இப்ப உள்ள வந்து ஹெட் ஓடியாரா ஓடிய அந்த ஹெட்டை ஜெனிஃபர் வந்து கத்தியால குத்தி சாவடிக்கிறா அதுக்கப்புறம் இன்னொருத்தன் தப்பிச்சு போறான் அவனையும் வந்து கத்தி விட்டு குத்தி சாவடிக்கிறான் இப்படி எல்லாருமே சாவடிச்ச ஜெனிஃபர் அந்த குட்டி பொண்ணை மட்டும் கை பிடிச்சு கூட்டணும்